ஷூவில் இருந்து ஒரு எந்த இஷ்யூ சொல்றீங்க இந்த ரகு ஹூக்கில் ரகு மேட்டர் அதாவது பேனர்ஸ் வரும்போது ரொம்ப சீரியஸா யோசிச்சேன் நடு ரோட்ல இருந்துச்சு காலையில இது இருக்காது காலையில இல்லாத ஒரு விஷயத்துக்கு நான் என்ன ஆக்சன் எடுக்க முடியும் காலையில எது இருக்காது அந்த பேனர் நான் நினைச்சேன் முந்தின நாள் மீட்டிங்காக போட்ட பேனர் மீட்டிங் முடிஞ்சதும் காலையில எடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி அடுத்த நாள் காலையில இருக்க போறது இல்ல இதுக்கு நான் எப்படி நான் ஏதாவது ஒரு கேள்வி கேட்டோ ஆர்டிஓ ஏதோ பெட்டிஷனோ கொடுத்தா கூட அந்த பேனரே இருந்ததுக்கான ப்ரூஃப் முதற்கொண்டு நான் பண்ணணும்னு நினைச்சிட்டு நான் பண்ணாம விட்டுட்டேன் அப்புறம் ரெண்டு நாள் கழிச்சு தான் இந்த தகவல் எனக்கு தெரிஞ்சிச்சு அதாவது அது நீங்க எந்த பேனர் எந்த கட் அவுட்ல தப்பிச்சு வந்தனோ அந்த கட் அவுட்லயே ஒருத்தர் ரகுங்கிறவரு இறந்துட்டாரு தெரிஞ்சிருந்தும் எல்லாத்துக்குமே அகேன்ஸ்ட் இது வந்து வெரி ஆப்வியஸ்லி இல்லீகல் இந்த ஹோல் ப்ராசஸ் ஆஃப் இவங்க என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்களோ இந்த ஹோர்டிங் போடுறதாகட்டும் நடு ரோட்ல பந்தல் கட்டுறதாகட்டும் எல்லாமே இல்லீகல் பெர்மிஷனோட இருக்கா இல்லையான்னு பெர்மிஷன் இல்லைங்கிறது வெரி ஆப்வியஸா தெரியுது பேப்பர் என்கிட்ட இல்லைன்னா கூட பட் இப்படி இருக்கிற நிலைமையில இப்ப இதுக்கு அகேன்ஸ்டா நம்மளால எதுவும் செய்ய முடியாதா இப்படிங்கிறது அதாவது பொதுவா என்ன இந்த மாதிரி விஷயங்கள் என்னன்னா சமூக அவலங்களை எதிர்த்து ஒரு சமூக பொறுப்போடு ஒரு நபர் எப்படி செயல்படலாம் அப்படிங்கிறத பத்தின விஷயம் அது சட்டத்துக்கு புறம்பாக ரோட்டுக்கு நடுவில் வாகன ஓட்டிகளுக்கு இடைஞ்சலாக அவருடைய உயிருக்கு பாதகம் ஏற்படுத்துகிற மாதிரி கட் அவுட் வைக்கிறது ஃப்ளக்ஸ் வைக்கிறது அப்படிங்கிறது வந்து சட்டத்துக்கு புறம்பான செயல் அந்த அதுக்கு யாராவது லைசன்ஸே கொடுத்துருந்தா கூட அது இல்லீகல் லைசன்ஸ் தான் ஹைகோர்ட்டில் கோயம்புத்தூர் கன்சூமர் காசுன்னு சொல்லி ஒரு நுகர்வோர் அமைப்பு ஒரு ஸ்டே ஆர்டர் கூட இதுக்கு வாங்கியிருக்காங்க எதுக்குன்னா ரோட்டுக்கு நடுவில் விளம்பரங்கள் பலகைகளே வந்து வைக்கக்கூடாதுன்ட்டு சட்ட விதிகள் இருக்குது இந்த மாதிரி வச்சுருந்தாங்கனாக்கா அந்த விளம்பரங்கள் எல்லாம் நீக்கணும் உடனடியாக அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சியாளர்களுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு அந்த உத்தரவு நகல் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்தும் கூட இன்னும் அந்த மாதிரியான விளம்பரங்களை அகற்றாமல் தான் மாவட்ட ஆட்சியர்கள் இருக்காங்க அது சம்மந்தமாக அவங்க மேலே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்வதற்கான நோட்டீஸ் கூட நாங்கள் இப்போ அனுப்பிச்சிருக்கோம் இப்போது இதில் இந்த ஏதோ ஒரு பிரமெட்டில் ஒரு கட் அவுட்டில் இல்லீகலாக கட் அவுட் வச்சு ஒருத்தர் இறந்ததுனால மட்டுமே இது ஒரு விஷயமாக பார்க்காம இந்த மாதிரி நிறைய சமூக அவலங்கள் இருக்குது சமூக அநீதிகள் இருக்குது சட்டத்துக்கு புறமாக நிறைய பேர் செயல்படுறாங்க இதனால் பொதுமக்கள் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க இதுக்கு ஒரு தனி மனிதனாக இருந்து நான் எப்படி அதுக்கு நான் எதிர்வினை ஆற்ற முடியும் இந்த மாதிரி சமூக அவலங்கள் தொடர்ந்து நிகழாமல் இருக்கிறதுக்கு நான் எப்படி தடுக்க முடியும் அப்படிங்கிறது தான் கேள்வி சத்தனே அந்த மாதிரி விஷயங்களுக்கு நம்ம இன்னைக்கு தொழில்நுட்ப உதவியோடு சமூக ஊடகங்கள் என்று சொல்லுகிற ஃபேஸ்புக்கு ட்விட்டரு அப்புறம் வாட்ஸ்அப்பு இந்த மாதிரியான சமூக வலைத்தளங்கள் மூலமாக என்ன மாதிரி செயல்பட முடியும் இந்த மாதிரி சமூக வளங்களை இந்த மாதிரி சமூக வலைத்தளங்கள் மூலமாக மட்டுமே செயல்பட்டு தடுத்தர முடியுமா அப்படிங்கிறது தான் கேள்வி அது மட்டுமே பத்தாது நம்ம நிறைய விஷயங்கள் ப
புரிஞ்சுக்கணும், நிறைய விஷயங்களை செய்ய வேண்டியது இருக்கு. முதல்ல அரசு அதிகாரிகள் அப்படிங்கிறவங்க வந்து ஆங்கிலத்தில் பப்ளிக் சர்வன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தட் மீன்ஸ் சர்வன்ஸ் ஆஃப் த பப்ளிக், மக்களினுடைய வேலையாட்கள், மக்களினுடைய சேவகர்கள், மக்களுக்கு அவங்க வேலை செய்கிறவங்க தான் பப்ளிக் சர்வன்ஸ், அதாவது கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ்னு சொல்கிற அரசு அதிகாரிகள். அவங்க கவர்மெண்ட்டுக்கு அதிகாரிகள் கிடையாது, மக்களுக்கு அவங்கள் எஜமானர்கள் அல்ல, மக்களுக்கு அவர்கள் வேலையாட்கள். யார் எஜமானர்னா மக்கள் தான் எஜமானர். ஸோ எந்த ஒரு அரசு அதிகாரியும் இந்த மாதிரி தனது கடமையை செய்யணும்னு ஒரு உரிமையோடு கேட்பதற்காக தான் அந்த வேர்டே வச்சுருக்காங்க, பப்ளிக் சர்வெண்ட் என்று வைத்திருக்காரு. கவர்மெண்ட் சர்வெண்ட்னு சொல்லலை, சட்டத்தில் வந்து அவங்களுக்கு பேர் பப்ளிக் சர்வெண்ட். ஸோ தே ஆர் சர்வன்ஸ் ஆஃப் த பப்ளிக், நாட் மாஸ்டர்ஸ் ஆஃப் த பப்ளிக். ஸோ இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு ஒவ்வொருத்தரும் உள் வாங்கிக்கணும். இது வந்து அப்போ தான் தகவல் பெறும் உரிமை சட்டமோ இல்லை வேறு சட்டங்களை பயன்படுத்தி அரசு அதிகாரிகள் வந்து என்ன மாதிரியான கடமை செய்யணும், ஏன்னு செய்யாமல் இருக்கிறாங்க, அது எப்படி செய்ய வைக்கிறது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் நாம் முதல்ல சட்ட விழிப்புணர்வு முதல்ல வரணும். அது பேசிக்கான ஒரு விஷயம். அடுத்து சட்ட விழிப்புணர்வுக்கு அப்புறம் அந்த சட்டத்தை செயல்படுத்துகிற அதிகாரிகள், அது காவல்துறையாக இருக்கலாம், பிற அரசு அதிகாரிகளாக இருக்கலாம், அவங்க வந்து எப்படி அதை செய்யணும் அப்படிங்கிறத வந்து நம்ம நீதிமன்றத்தை அணுகி எப்படி உத்தரவு வாங்கிறது, அந்த உத்தரவை எப்படி செயல்படுத்த வைக்கிறது அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் நம்ம நிறைய அனுபவங்கள் மூலமாக தான் கற்றுக்க முடியும். இது மட்டும் இல்லை, இது வந்து இந்த நீங்கள் சொன்ன இந்த பீளமேட்டில் ரகு அப்படிங்கிற ஒரு இறந்துட்ட ஒரு சம்பவத்தில் கோயம்புத்தூர் கார்ப்பரேஷன் கமிஷனர் வந்து அந்த மாதிரி பேனரோ இல்லை மற்ற விளம்பரங்களோ அது ஏதோ நூற்றாண்டு விழாவுக்கு அதெல்லாம் வைக்கிறதுக்கு நாங்கள் அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாரு. போலீஸ் கமிஷனர் என்ன சொல்கிறாரு, நாங்கள் விசாரிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் ஆனால் இது சம்மந்தப்பட்ட பிற அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்கனாக்கா, இது இல்லை நாங்கள் இல்லீகல் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. ஆக இவங்க எல்லாருமே முன்னுக்கு பின் முன்னாக தகவல் கொடுக்கறத வச்சு பார்த்தாக்க என்னன்னாக்க, ஆளுங்கட்சியை சார்ந்த நபர்கள் இதை மூடி மறைக்க பார்க்கிறார்கள் அப்படின்றது தான் தெளிவாக தெரியுது. ஆக அப்போ இது எல்லாவித சட்டத்துக்கு புறமான செய்கைகளையும் நடக்கிற ஒரு விஷயந்தான். அது ஒரு தவறு நடந்துருச்சுன்னா அது பெரிய அளவில் போகாமல் யாருக்கும் அது வந்து தெரியாமல் பண்ணுறதுக்கான ஒரு வேலையை தான் இது பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்படிங்கும்போது ஒரு பொறுப்பான குடிமகனாக இருந்து இதில் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னாக்க, என்ன மாதிரி அனுமதி கொடுத்துருக்காங்கன்ட்டு தகவல் பெறும் உரிமை சட்டத்துக்கு கீழே நீங்கள் இந்த நூற்றாண்டு விழாவுக்கு எம்ஜிஆர் நூற்றாண்டு விழா அப்படின்னு சொல்கிறாங்க, அந்த அதுக்கு வந்து எவ்வளவு பேனரும் நடுவில் அந்த ரோட்டை தோண்டி எந்தெந்த ரோட்டை தோண்டி எங்கெங்கெல்லாம் நீங்கள் பதிக்கலாம்னு சொல்லி விளம்பரம் கூட பண்ணலாம்னு சொல்லி அனுமதி கொடுத்துருக்கீங்கன்ட்டு கோவை மாநகராட்சி கிட்ட தகவல் பெறும் உரிமை சட்டத்துக்குள்ள நீங்கள் வாங்குங்க. அதே மாதிரி அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு அனுமதி கொடுக்கறதுக்கு கோவை மாநகராட்சிக்கு சட்டத்தில் அதிகாரம் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை கேளுங்க, என்ன சட்டம்னு கேளுங்க. அந்த மாதிரி அவங்க அதெல்லாம் சொல்லலை அப்படின்னாக்க, சொன்னாலும் சரி சொல்லலைனாலும் சரி, 30 நாளுக்குள்ளே சொல்லலை அப்படின்னாலும் நிச்சயமாக நீதிமன்றத்துக்கு போய் சம்பந்தப்பட்ட நபர்கள், அரசு அதிகாரிகள், வேறு தனிநபர்கள், அமைப்புகள், கட்சிகள் எதுவாக இருந்தாலும் நீதியின் முன் நிச்சயம் பதில் சொல்லியே ஆக வேண்டுகிற கட்டாயம் இருக்கும், அதில் சந்தேகமே கிடையாது. இதில் நேரமாகலாம், இதில் கொஞ்சம்